எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஊட்டி, குன்னூர், முதுமலை, மசனக்குடி இந்த ஊர்களில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் என்னென்ன, அதை எந்த ஆர்டரில் பார்க்கணும், இதுக்கெல்லாம் எத்தனை நாள் தேவைப்படும், இதை சுற்றி பார்க்கறதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆகும், ட்ராவல் ஏஜென்சியோட கான்டாக்ட் நம்பர், இப்படி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஊட்டி அண்ட் அதர் பிளேஸை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா மினிமம் நமக்கு 3 டேஸ் தேவைப்படும். டே 1ல் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ஈகிள் டேர் அட்வென்ச்சர்ஸ். இந்த இடம் ஊட்டி டவுன்லேயே இருக்குது. இங்கே நிறைய அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. என்னென்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்லைன், ராப்பலிங், ஜிப் ஸ்விங், ராக் கிளைம்பிங், வேலி கிராசிங், கமாண்டோ நெட் அண்ட் ஸ்கை பிரிட்ஜ். இந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா அரௌண்ட் 1500 இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. இதில் செலக்டிவாக சில கேம்ஸை நம்ம செலக்ட் பண்ணும்போது அதுக்கான சார்ஜஸ் 300-500 வரைக்கும் இருக்குது. ஈகிள் டேர் அட்வென்ச்சர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது தொட்டபெட்டா பீக். தமிழ்நாட்டிலேயே உயரமான சிகரம்னா அது இந்த தொட்டபெட்டா தான். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எப்போவுமே மிஸ்ட்ரி அதிகமாக இருக்கும். இங்கிருந்து வியூ பாயிண்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் பைனாகுலர் மேலே வச்சிருப்பாங்க, அது மூலயமா ஊட்டி டவுன் அண்ட் அதர் பிளேசஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது டீ ஃபேக்டரி. ஒரு டீ வந்து இலையிலேருந்து எப்படி வந்து ஒரு ப்ராடக்டாக வருது அப்படின்றது இங்கே டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இதை பாருங்கள், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம. இதை முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது வேக்ஸ் மியூசியம். நிறைய தலைவர்களோட வேக்ஸ் சிலைகள்லாம் இங்கே இருக்கும். இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது ரோஸ் கார்டன். நூற்றுக்கணக்கான வெரைட்டியான ரோசஸ் இங்கே இருக்கும். அரௌண்ட் 1 hour ஆகும் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதை முடிச்சுட்டு அடுத்ததான் பொட்டானிக்கல் கார்டன். கண்டிப்பாக ஒரு 2 hours வரைக்கும் தேவைப்படும். பொட்டானிக்கல் கார்டனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அரௌண்ட் 175 years ஆக போகுது. இந்த கார்டனோட ஏரியா அரௌண்ட் 55 acres. நார்மலாக நம்ம பிளைன்ஸில் பார்க்குற எந்த செடியுமே இங்கே பார்க்க முடியாது. எல்லாமே நம்ம பார்க்காத புது வெரைட்டியான பிளான்ஸ் தான் இருக்கும். இதுக்கு அடுத்து தான் நீங்கள் பார்க்க வேண்டியது ஊட்டிலே மேக்ஸிமம் டைமில் இது க்ரௌடடாக தான் இருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங்காக நீங்கள் போகும்போது இந்த க்ரௌட்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக போட்டிங் முடிச்சுட்டு வந்துடலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க வேண்டியது கர்நாடகா கார்டன். கர்நாடகா கவர்மெண்ட்டோட ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. பெங்களூரில் இருக்கிற லால்பார்க்கோட கொலாபரேஷனில் தான் இந்த கார்டனை இங்கே அமைச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டிங்கன்னா டே 1ல் நம்ம பார்க்க வேண்டிய சைட் சீன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக டே 2ல் பைக்காராம், முதுமலை அண்ட் மசனக்குடி இந்த ரூட்டில் உள்ள சைட் சீன்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பைன் ஃபாரஸ்ட். முதன் முதல்ல பிரிட்டிஷ்காரங்க தான் இங்கே வந்து பைன் மரங்கள்லாம் வைக்கிறாங்க. இந்த பைன் மரங்களால் இங்கே உள்ள அனிமல்ஸ்க்கு எந்த யூஸும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பைன் மரங்களால் நீலகிரியோட என்விரான்மெண்ட் ரொம்பவே பாதிக்குது. ஆனாலும் இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் ஓரளவுக்கு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது ட்ரீ பார்க். இந்த இடமும் பைன் ஃபாரஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்ததான் ஷூட்டிங் மேடு அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இது வந்து ஒரு மிடோஸ் மாதிரியான இடம். இங்கே நிறைய ஃபிலிம் ஷூட்டிங்ஸ்லாம் எடுத்ததால இந்த நேம் இதுக்கு வந்துச்சு. ஒரு ஸ்லோப்பான மவுண்டெயினில் கம்ப்ளீட்டாக கிராஸ் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த ஷூட்டிங் மேடு. இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது பைக்காரா ஃபால்ஸ் அண்ட் டேம். இதை பைக்காரா ஃபால்ஸ் அண்ட் நேம் இருந்தாலும் இது ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு ஆறு, ஒரு மேடு பள்ளமான ஒரு இடம் அப்படி தான் இருக்கும். இங்கே குளிக்கவும் முடியாது. இதுக்கு அடுத்ததான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பைக்காரா டேம் இருக்குது. இங்கே போட்டிங் உண்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆகும் நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். இதை முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இந்த முதுமலை ஃபாரஸ்ட்லேயே தான் மசினக்குடி அப்படின்ற ஒரு ஊரும் இருக்குது. முதுமலையை பொறுத்த வரைக்கும் அங்கே சஃபாரி உண்டு. கும்கி யானைகள்லாம் அங்கே வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதையும் நீங்கள் பார்க்கலாம். மசினக்குடியிலையும் அதே தான், அங்கே ஜீப் சஃபாரி உண்டு. முதுமலையை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஒரு 45 minutes ஃபாரஸ்ட்டில் ஜீப் சஃபாரி போவாங்க. அண்ட் மசினக்குடியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 hours ஃபாரஸ்ட் சஃபாரி போவாங்க. முதுமலை கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறாங்க, மசினக்குடி ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு ரன் பண்ணுறாங்க. அண்ட் அனிமல் சைட் சீயிங்கை பொறுத்த வரைக்கும் அது பியூர் லக் தான். இந்தந்த அனிமல்ஸ் தான் ஸ்பாட் ஆகும் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. மோஸ்ட்லி ஈவினிங் டைமில் போனீங்கன்னா அதிகமாக அனிமல்ஸ் வந்து ஸ்பாட் ஆகும். மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் டைம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த டைமில் அனிமல்ஸ் அவ்வளோவா வெளியில் வராது. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், மசினக்குடியில் ஷார்ட்கட்டில் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லட்டி ரூட்டில் சில பேர் வந்து கூப்பிட்டு போவாங்க. உங்களோட ஓன் டிரைவராக இருந்தாலும் சரி, இல்லை ட்ராவல் ஏஜென்சியோட டிரைவராக இருந்தாலும் சரி, 100% இந்த ரூட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரீசன், தமிழ்நாட்டிலேயே ஒஸ்ட் அண்ட் டேஞ்சரஸ் ரோட்னா இந்த மசினக்குடிக்கு கல்லட்டி வழியாக போகிறது தான். ரொம்பவே பயங்கரமான ஸ்லோப்ஸ் இருக்கும், ப்ராப்பரான ஒரு ரோடும் கிடையாது, அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிற ஜோன் இது. ஸோ பெட்டர் நீங்கள் கூடலூர் போய் மசினக்குடி போகிறது தான் சேஃபான ஒரு ட்ராவல். டே 2வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிராவல் டைம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த மசினக்குடி முடிச்சதுக்கப்புறம் டே 2வோட ட்ரிப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நிறைய பேர் ஊட்டி ரிட்டர்ன் ஆகாமல் இந்த மசினக்குடியிலே ஸ்டே பண்ணுறாங்க. ஜென்ரலாக அப்படி பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ரீசன், இங்கே மசினக்குடியை பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் ரிசர்வ்ஸ் தான் இருக்குது. அதோட டேரிஃப் எல்லாமே ஊட்டியோட டபுளாக இருக்கும். அண்ட் கிளைமேட்டும் ஊட்டி அளவுக்கு இங்கே சில்னஸ் இருக்காது. ஸோ பெட்டர் நீங்கள் ஊட்டியில் வந்து ஸ்டே பண்ணுறது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டே 3க்கான பிளான். டே 3யை பொறுத்த வரைக்கும் குன்னூரோட சைட் சீயிங்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது டால்ஃபின் ஹவுஸ்.
இந்த டால்பின் நோஸ் அப்படிங்கிறது ஒரு வியூ பாயிண்ட். அங்கிருந்து பார்க்கும்போது கேத்ரின் ஃபால்ஸோட வியூ உங்களுக்கு தெரியும். இன்னொரு சைடில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கோட வியூ இருக்கும். இந்த இடத்துல மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு போதும். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது லேம்ஸ் ராக். இந்த இடம் டால்ஃபின் நோஸ்லேருந்து குன்னூர் போகிற ரூட்லேயே இருக்குது. இங்கே இருக்க வியூ பாயிண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இது பர்லியாறு அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது சிம்ஸ் பார்க். இந்த பார்க் வந்து 1872 இங்கே இருக்குது. இதை ஸ்டார்ட் பண்ணவங்க யூரோப்பியன்ஸ் தான். ஜேடி சிம் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் செக்ரட்டரி தான் இதை ஸ்டார்ட் பண்ணாரு. அவரோட பேரில் இது சிம்ஸ் பார்க்னு இன்னைய வரைக்கும் நம்ம கூப்பிட்டு வரோம். இந்த பார்க்கோட டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ஹெக்டேரில் பிளான்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது டீ கார்டன்ஸ். நீலகிரி ஃபுல்லாகவே டீ எஸ்டேட்ஸ் இருந்தாலும் இந்த குன்னூரில் நிறைய கார்பரேட் டீ எஸ்டேட்ஸ்லாம் இருக்கிறதால அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறதுக்கும் இந்த டீ கார்டன்ஸ் ரொம்பவே ஒரு பெர்ஃபெக்டான இடம். இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது ஆர்மி கேம்போட அவுட்டர் வியூ. எம்ஆர்சி அப்படின்னு சொல்கிற மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் இங்கே வெல்லிங்டனில் தான் இருக்குது. அதோட அவுட்டர் வியூ மட்டும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது வேலி வியூ பாயிண்ட், அதாவது பள்ளத்தாக்கோட வியூ வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக போட் கிளப்பை பார்த்து முடிச்சுட்டு குன்னூரோட சைட் சீன்ஸ் இதோட முடிஞ்சிடுது. எப்பொழுதுமே லாஸ்ட் டே இந்த குன்னூர் வந்து பிளான் பண்ணுவீங்க. நீங்கள் பஸ்ஸாக ட்ரெயின் எது ரிசர்வ் பண்ணியிருந்தாலும் குன்னூர்லேருந்து நீங்கள் ரிட்டர்ன் போகிறது உங்களுக்கு டைம் சேவிங்காக இருக்கும். இந்த ட்ரிப்பை அகல் ட்ராவல்ஸ் அப்படின்ற ட்ராவல் ஏஜென்சி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. இந்த 3 டேஸ் ட்ரிப்புக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் ஒரு 4 சீட்டர் காரு பிளஸ் ரூம் இதோட சேர்த்து நீங்கள் புக் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு 15,000 வரும். இன்னும் லக்ஸரி ரூம் ஆர் ரிசார்ட்லாம் புக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தா போல இந்த பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பெர் ஹெட்டுக்கு இந்த 3 நாளைக்குமே அரௌண்ட் ஒரு 4,000 இருந்தால் போதும். எப்பொழுதுமே எந்த வெஹிக்கிளில் நம்ம போகிறோமோ அந்த சீட் கெப்பாசிட்டியை ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பட்ஜெட் ரொம்பவே கம்மியாகும். இதுவே குரூப் டூராக போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் 15 பேர் அப்படின்னு போகும்போது 3,000 கூட இந்த ட்ரிப்பை நீங்கள் முடிச்சிடலாம். அதே போல் மேக்ஸிமம் இந்த பீக் சீசன்லையும் ஃபெஸ்டிவல் டைம்லையும் இந்த ட்ரிப் போகிறத அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பட்ஜெட் இன்னுமே சேவ் ஆகும். பட்ஜெட்லையும் போகணும், பர்ஃபெக்டான சீசனும் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா ஃபெப்ரவரி மார்ச் அண்ட் ஏப்ரல் இந்த டைமில் போகும்போது உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நாம சொன்ன இந்த சைட் சீயிங் எல்லாத்தையும் விடையும் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வர அந்த டாய் ட்ரெயின் தான். கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட் வழியால் வர இந்த ட்ரெயினில் வரும்போதே உங்களுக்கு வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ட்ரெயினில் ரிசர்வேஷன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். எப்போ நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கு 2 மந்த்ஸ் பிஃபோராக நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா மட்டுமே தான் இந்த ட்ரெயினில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். அன்ரிசர்வ் டிக்கெட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இதில் ப்ரொவைட் பண்ணுறதில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி டிக்கெட் அவைலபிலிட்டியை செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இந்த ரூட்டில் எப்பொழுதுமே டிக்கெட் ஃபில் ஆகிடுது. ஆனால் ஊட்டி டு மேட்டுப்பாளையம் வர அந்த ரூட்டில் டிக்கெட் ஃபில்லிங் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் வர அந்த ட்ரெயினில் கூட நீங்கள் புக் பண்ணிவிட்டு இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணலாம். இதில் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த நம்பரை கால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.